இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல சார், எனக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னமோ வேலை மாத்தணும், ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நல்லவனுக்கு காலமே இல்லை சார். எனக்கு இந்த தொழில் பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்காதா? எனக்குள்ள மன சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகாதா? ஒரு நபர் சொன்னார், சார் இந்த கொரோனாவோட சிம்பிள் பார்த்தேன்னா அதுவும் நான் சிந்தி மனசும் ஒன்று சார், அவ்வளோ வருத்தப்பட்டுருக்கேன் சார். அந்த அளவுக்கு என் மனசில் தாக்கங்கள் இருக்குன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மந்திரத்தை விடாது படிங்க, அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை விடாத சொல்ல சொல்ல அற்புதமான பலன் கிடைக்கும். சில நபர்கள்லாம் பேச்சுலராக இருந்துட்டுருக்கோம், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் நீங்கள் வீட்டில் இருக்கிறவாளுக்கு கோலம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் கேட்குறான், நாங்கள் எப்படி நான் அதை பண்ணுறது? சப்போஸ் என்னால் பண்ண முடியலன்னா நான் என்னோட ஒரு அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முந்தி வந்து நிறையா ட்ராவலிங் பண்ணுவேன், பார்த்தீங்கன்னா வெளிநாடு அதிகபட்சமாக வீட்டில் இருந்ததோட வெளில இருந்தது தான் ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசார அபிஷேகம் பண்ணுறேன், நான் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். கோயிலேருந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் நிறையா வெளியூர்லாம் பிரயாணம் பண்ண கோயிலில் பூஜை பண்ணுற முடியலை. அப்போ எங்கள் அப்பா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ நான் வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ண நிறைய மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன பண்ணுவேன், மனசார கண்ணை மூடி இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சிந்தனை பண்ணுவேன். பஞ்சாமிரதம், பால், தயிர், அதுக்குள்ளே உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ மனசார அந்த சுவாமியை நினைக்கிற வழக்கங்கள் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த கோயிலில் இருக்கிறவா அவ்வளோ அற்புதமான மனிதர்கள், என்னை சுற்றி இருந்தவா அவ்வளோ அற்புதமான மனிதர்கள், அவ்வளோ அழகாக ரசித்து சுவாமியை வேண்டுவா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய சங்கடங்கள் இருக்குது, அம்மா அப்பாவுக்கு குழந்தையை பற்றி சங்கடம், இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கா, கவலைப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியாதவா மனசார அதை பண்ணிட்டா போதும். ஒரு கோலம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் டே தாமரை மாதிரி, இப்படி எட்டு கோலம், இப்படி எட்டணும் தாமரை மாதிரி அந்த இலைகளை போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு வட்டம், அப்புறம் தாமரை மாதிரி எட்டு இலைகள் அழகாக போட்டுட்டு நடுவில் ஸ்ரீ எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓம் எழுதிண்டு மனசார நான் சொல்கிற மந்திரத்தை படிக்கும். இது வீட்டில் பூஜை பண்ணால் ரொம்ப அதீதமான பலன். நான் சொல்கிறது பழகையில் மஞ்சள்லையோ குங்குமத்துலையோ அது போட்டு பண்ணால் ரொம்ப நல்ல பலன். முடியாதவா கண்ணை மூடிண்டு இப்படி இதை அப்படியே பண்ணுறது ரொம்ப நல்ல பலன். நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், இதை கேட்டுக்கோங்க. பயாத்ரத்தும் தாத்தும் பலமாப்பி, பயாத்ரத்தும் தாத்தும் பலமாப்பி. இந்த மந்திரத்தை விடாது ஜபிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 3000 தடவை சொல்லணும். ஒரு நாளைக்கு 3000 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடியவா, பூஜை புனஸ்காரங்களாக ரொம்ப ஸ்ரத்தா பண்ணக்கூடியவா, எலுமிச்சம்பழம் சாதத்தை நைவேத்தியம் பண்ணலாம். 45 days இதை தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள். இந்த நிகழ்ச்சியோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும், தெரியும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்தில் மகேஷ் ஐயர். சப்போஸ் இந்த மந்திரத்தை எனக்கு தெரியலையே சார் அப்படின்னா, நிறையா பேர் இன்றைக்கி யூடியூப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு கீழே அந்த கமெண்ட்ஸில் அவங்களே இங்கிலீஷில் தமிழில் போடுறாங்க இல்லையா, அதை பார்த்துக்கோங்க, பயன்பெறும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி.